ஒரே ஒரு மெக்கபோன் இருக்கு, அது ஓட்டுங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க. ஐயோ அது வில்லேஜ், நீங்க டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறதுனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது, இங்க என்ன வந்து? அதுலயும் ஒண்ணு இல்லீங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும் போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும் போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுதான் புடவை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? கட்டணும் கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 79 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன். வாங்க. பாய் 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 பாய். ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே. அடே அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அய்யோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடை, சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி, அவசரங்க வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம் இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அழகனே நுண்ணாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது. நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேஷ் நான் எங்க நின்று என்ன பேசுவாரு? சாமி குறும்பு, நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க.
ஏண்டா காதல் கண்ணுதான் இல்ல பாங்க மூக்குமாடா இல்ல. சரி சரி இங்க நார்ந்து ஓட்டுக்கிட்டு ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. எதே தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவேன், அதை நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா பாத்தியா? சட்டி தலைய வேலைய கோப்பநாடு எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியும். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா, யார் அண்ணன் சொன்ன? உங்களதான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பினு கூப்பிட்டுருக்கேன், உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்ட தலையா, போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி மாதிரி இருப்பான், நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. குடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா, பிரியம் இல்லைன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிய பூ கிள்ளிய பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். பக்கம் பாத்தியா ஐடியாவே, பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சிய ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க, இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இத விட வேற வேலை இருக்கு. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு மாப்பிள, சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு. வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். புரியாதோ கொட்டி கொட்டி நேரடியா வர முடியல.
இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லு முதலாளி. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. வரேன் முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்பாடு இருக்குது, நான் போட்டு விடுறேன். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பேணி லட்டு சுவையான சீனி, சுவையான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம். பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே படு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு, அடடே வாங்க 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 போறாங்க போ வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா, உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை பை. ஓய் ஓய் பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டே இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா
அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞன். பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா எங்களுக்கு? இந்த காட்டேஜ் பீரோ, கட்டில், ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துளக்குற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசு அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிடுவோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? தனியா அழுதுட்டு இருக்கு நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அதுல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்துருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கைய தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உன கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாசம், நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கீ. இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி, பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றி ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங், நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தரான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்துன வராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன், பொண்ணா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்திட்டாலே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு இருக்கே, ஒரு ஆபத்துன்னா ஆம்பளை கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சு அமுக்கிய? அப்படியா கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்டு, அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா?
இவன்களை என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்ல ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். இவன் தான் ஜெயிலில் தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவர பார்த்தாடா கைதிங்கிற அவர் மூஞ்சிய பாடுறா, அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இண்டியா ஃபேமிலி, டெல்லி பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில் பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ மூணு இன்சிடென்ட் தப்பு தான், ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. அது மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொ
அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம். இதை பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்கள மாதிரி ஏழு பேர் இருக்கலாம், ஆனா இவர மாதிரி ஏழு பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இல்லடா சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா. உங்க லவ்வரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்டுல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் சார். வீட்டுல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கிறோம். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார், நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இண்டியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார், இங்க இருந்து போங்க சார். சார் கட்டிப்பிடிச்சிக்கலாமா சார்? கட்டிப்பிடிங்க சார், நல்லா அமைக்க கூட்டி போங்க சார், கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். செலவு பண்ண வச்சிருக்கீங்களா? செலவு பண்ண இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி கல்கத்தா பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு, டேக் இட் ஈஸி. டேய் கையடா, பின்னால வாடா, வாடா பின்னால. உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கத்தாவில் பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். டேய் எங்க போனாலும் விட மாட்டான், உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதுதானே உனக்கு என்ன? வாட்மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பியூரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பியூரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா சுண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளிய. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் என்ன பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார், மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே,
அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்ரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா, ஒண்ணும் தெரியாமலே அஜிசன்.